ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸில் ஒரு சைஃபை ஆக்ஷன் படமாக வெளியே இருக்க பிளாக் ஆடம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜாமி கலெட்-சீரா டைரக்ஷனில், வெயின் ஜான்சன், பிஎஸ் பிரோஸ்னன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியே இருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 4 minutes இருக்கு. இப்போ நம்ம பிளாக் ஆடம் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்டியன் கடவுள்களால் நாடு கடத்தப்பட்ட பிளாக் ஆடம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ரிவெஞ்சை எடுக்கிறதுக்காக இவ்வளோ வருஷம் கழிச்சு மறுபடியும் பூமிக்கு வராரு. அந்த 5000 வருடத்துக்கு முன்னாடி பிளாக் ஆடம்க்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன அப்படிங்கிறதும், இவர் பழிவாங்கிறதுக்காக பூமிக்கு வந்திருந்தாலுமே சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன் அப்படிங்கிற ரெண்டு பாதையில எதை இவர் சூஸ் பண்ணாரு அப்படிங்கறது இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ராக் ஃபேன்ஸ்க்கும் ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ்க்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் உண்மை. சிஜி அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா வழக்கம் போல டாப் நாச்சாவே இருக்கு. இந்த ரெண்டு ஃபேக்டருமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அது இன்னொரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் ஆடம் வில்லன்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து எடுத்திருக்காங்க. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல நினைச்ச அத்தனை பேருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக ராக், தி மேன் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொல்லலாம். பிளாக் ஆடம் அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒவ்வொரு விதத்திலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்காரு. அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிசிக் மூலமா இந்த கேரக்டருக்கு வலு சேர்த்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததா பிஎஸ் பிரோஸ்னன் பாத்தீங்கன்னா, டாக்டர் ஃபேட் அப்படிங்கிற ரோல ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. இந்த ரோல் எடுத்துட்டீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ஒரு சிமிலரான ஒரு ரோல் தான். இருந்தாலுமே அவருடைய அந்த பார்ட் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஹாக்மேன் கேரக்டர்ல ஆல்டிஸ் ஹாட்ஸ் பாத்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த கேரக்டர் வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. இந்த மூணு கேரக்டர்ஸ் தவிர மத்த கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு கனெக்டபிளா இல்லாம ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோட தான் நம்மளுக்கு தரும். அதே மாதிரி இந்த படத்துல இருக்க டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் முன்னாடியும் ஒரு பஞ்ச் லைன் மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா வந்து எடுபடல அப்படிங்கறதான் உண்மை. படத்துடைய முதல் 25 நிமிஷம் பாத்தீங்கன்னா பிளாக் ஆடமுடைய அந்த பேக் ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டிராக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. அவர் வந்து பிளாக் ஆடமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற சீக்வன்ஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப டல்லாவும் லாகிங்காவும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. அந்த காட்சிகள்ல இருக்கிற எடிட்டிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பியா வந்து பண்ணிருப்பாங்க. ஒரு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு ஒரு சீன் வந்து போகும்போது அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஸ்மூத்தா இல்ல அப்படின்றதான் உண்மை. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட் கிரெடிட் சீன் ஒன்னு இருக்கு, அதை மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும், சில டிராமாட்டிக் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்றதான் உண்மை. ஒன் டைம் வாட்சபிள் சைஃபை ஆக்ஷன் படமாக வந்திருக்கு இந்த படம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் இன்னைக்கு தியேட்டர்ஸ்லேயே வெளியாயிருக்கு. இந்த படத்துல அடல் கண்டென்ட் எதுவுமே இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். பிளாக் ஆடம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.25 out of 10.